அரசியல் செயல்பாட்டாளர் மற்றும் சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர் திரு தேனி கருணன் அவர்களோடு உரையாடல். சார் வணக்கம். தம்பி வணக்கம். சார், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்திருக்கிறாரு. தினமும் ஒரு கருத்தை சொல்றாரு. இன்னைக்கு பேசும்போது சசிகலா அவர்கள் பத்தி ரொம்ப கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாரு. அரசியல்ல இருந்து 2021ல ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு இது என்ன பிரைவேட் வேலையா? இப்படி எல்லாம் கேக்குறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, கட்சியோ ஆட்சியை ஒப்படைச்சாங்க சின்னம்மா அவங்க, அதே போல கட்சியும் ஓபிஎஸ் அவர்கள் ஒப்படைச்சிட்டாங்க. சரி, ஒப்படைச்ச பிறகு அந்த கட்சியை நல்ல முறையில வழி நடத்தணும் நாங்க யாரும் கண்டுக்கப்படுறது கிடையாது. எப்படி அம்மாவினுடைய கனவு 100 ஆண்டுக்கு மேல இந்த கட்சி இயக்கம் இருக்கணும் அப்படின்னு தான் அம்மாவுடைய கனவு. அப்ப கட்சி அழிவு பாதையில போகுதே, எத்தனை நாளைக்கு பார்த்துட்டு இருப்பாங்க? ஒரு குடும்பத்துல 4 பிள்ளைங்க விவரம் ஆயிடுச்சு, 4 திசைக்கு போறாங்க, வெற்றி பெற்று வரணும். அவங்க ஏதாவது தொழில் பண்ணி வெற்றி பெற்று சம்பாரிச்சு வரணும்னா தாயோடைய அந்த ஆசையா இருக்கும். ஆனா நட்டப்பட்டு தும்பப்பட்டு வேதனைப்பட்டு மண்ணல்லி மண்டையில போட்டுக்கு வரணும்ல, அப்ப எப்படி அந்த தாய் பொறுத்துட்டு இருப்பாங்க? அதிமுக என்பது ஒரு ஒரு குடும்பம், இந்த குடும்பத்துக்குள்ள இந்த பிள்ளைகளுடைய குழப்பம். சரி, நீங்க காரியத்தனம் பண்ணிட்டீங்க, கட்சி என்கிட்ட இருக்கு, அதே போல சின்னம் என்கிட்ட இருக்கு, முன்னாள் அமைச்சர்கள் என்கிட்ட இருக்கான்னு சொன்னீங்க, எம்எல்ஏக்கள் உங்ககிட்ட வச்சிருக்கீங்க, எதனால மக்களும் தொண்டர்களும் உங்களை ஏத்துக்கல? அதைத்தான் சின்னமா குறிப்பிடுறாங்க. என்ன குறிப்பிடுறாங்கன்னா, சரி எப்படியும் இருக்கட்டும், நான் கூட ஒதுங்கி கூட நிக்கிறேன், ஏன் திமுக ஆட்சிக்கு வர விட்டீங்க? எதுக்கு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் எந்த இடத்துல உங்களால வெற்றி பெற முடியல? அதுக்கு அடுத்து இப்படியா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக என்ன நிலைமையாச்சு? பிஜேபிக்கு பின்னாடி, நாம் தமிழருக்கு பின்னாடி, ஒரு ஒரு மாபெரும் இயக்கம். அதுதான் சொல்றாரு, புதிதா வந்திருக்கக்கூடிய கிளைக்கழகமே இல்லாத பிஜேபிக்கு பின்னாடி. அப்ப எத்தனை நாளைக்கு தொண்டர்கள் பொறுத்திருப்பான், எத்தனை நாளைக்கு இவங்க எல்லாம் வளர்த்து விட்ட அந்த அம்மா தாய் பொறுத்திருக்கும் சொல்லுங்க பாப்போம். இவருடைய சுயநலத்துக்காக நாங்க குப்பரக்கா விழுந்து மீசையில, அத மூக்குடைஞ்சாலும் சரி எங்க மீசையில மண்ணோட்டல் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. ஆனா சரி, கட்சியை வச்சுக்கிட்டீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அத மேலவங்க போடுமா இல்லையா? அந்த கட்சி வெற்றி பாதையில போடுமா இல்லையா? அழிச்சுக்கிட்டு வரீங்களே, அப்ப தொண்டர்களுக்கு தொண்டர்களை காப்பாற்றுவது யாரு? அப்ப தொண்டர்களுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்கன்னா. அதனாலதான் சின்னம்மா வந்து, இது நாள் வரைக்கும் நான் பொறுத்திருந்தேன், உங்களுடைய சுயநலம் இருக்கட்டும், அரசியல சுயநலம் தேவைதான், ஆனா நீங்க உங்க கூட இருக்காங்க பாருங்க முன்னாள் அமைச்சர்கள், அந்த முன்னாள் அமைச்சர் கூட நீ அதிகாரத்துக்கு வர முடியாத, அடுத்து எந்த தேர்தலையும் உங்களை பொதுமக்களும் சரி தொண்டர்களும் சரி உங்களை வெற்றி பெற விட மாட்டாங்களே. இப்ப அதனுடைய வெளிப்பாடு தானே 10 தோல்வி பழனிசாமின்னு தொண்டர்களும் சரி பொதுமக்களும் சரி பட்டம் கொடுத்துருக்காங்களே. இப்ப இந்த விக்கிரவாண்டி இடத்தில் வச்சு 11வது தோல்வி பழனிசாமின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைமை தொண்டர்களுக்கு தேவையில்லை, பொதுமக்களுக்கும் தேவையில்லை சொன்ன பிறகுதான் சின்னம்மா ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ஆகவே கூடிய விரைவில் சின்னம்மா அவங்க, சின்னம்மாவை பத்தி எடப்பாடி பழனிசாமி இப்ப மட்டும் இல்லையே நிறைய பேசியிருக்கிறாரு, அதையெல்லாம் மக்கள் ஒத்து கவனிக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி யாருன்னே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவையில் இருக்கிறார், அதிமுகவில் ஒரு அமைச்சரவையில் இருக்கிறார், சேலம் மாவட்ட செயலாளர், அவ்வளவுதான் தெரியும். அவர் அடையாளப்படுத்தினது யாரு? சின்னம்மா தானே. அப்படி அடையாளப்படுத்தின அந்த அம்மாவை வாய் கூசாம பேசுறாரு, அவங்களுக்கு கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இத்தனை வருஷம் என்ன லீவ் போட்டாங்களா? எப்ப உங்களுடைய வளர்ச்சியை பார்ப்போம், நீங்க பிள்ளைகளா தான் இன்னும் மதிக்கிறாங்க சின்னம்மா அவங்க. சரி, நல்ல வழியில போய் கட்சியை பலப்படுத்துங்க, அம்மா கனா கட்டத்தில் கட்சி எப்படி இருந்துச்சு அது மாதிரி தொண்டர்களை ஒற்றுமைப்படுத்துன்னு பார்த்தா எல்லாத்தையுமே பிரிச்சு விட்டுட்டு தான் தான் பெரிய ராசான்னு போயிட்டு இருந்தா, ஓபிஎஸ் வேணா தினகரன் வேணா யாரும் வேணா வெளியே போனோம் போய்க்கே இருங்க, நாங்க தேர்தலில் வெற்றி பெறுறோமோ தோல்வியோ அது வேற பெரிய விஷயம் கிடையாது, எங்கிட்ட தொண்டர்கள் இருந்தாலும் சரி இல்லாம போனாலும் சரி அந்த இருக்கக்கூடிய அழகை இருந்தா போதும் கூட அப்படி நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த முடிவை நாங்க ஏத்துக்கிற முடியாது, அதனால தொண்டர்கள் பரிதவிக்கிறதா பாத்து இருக்க முடியாது. சின்னமா நாங்க பொறுப்பேற்ற பிறகு கட்சியில ஜாதி பிரச்சனைகள் இல்ல, அவங்க இருக்கும்போது ஒரு சாதிய கட்டமைப்பு இருந்துச்சுங்கிற வார்த்தையை சொல்றாரு. அது வெளிப்படையா சொல்றதுக்கு மறைமுகமா சொல்றாரு. முட்டாள் பழனிசாமினே சொல்லுவேன், முட்டாள்தனமா பேசுறாப்புல முட்டாள்தனமான பழனிசாமி. இந்த முட்டாளுக்கு தெரிய வேணாம, சின்னம்மா ஜாதி ரீதியா அரசியல் பண்ணியிருந்தா நீ எப்படி நீ முதலமைச்சர் ஆயிருப்ப? இல்ல, நான் கேட்கிறேன் எம்ஜிஆர் டிவி வாயிலா கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னம்மா அவங்க ஜாதி ரீதியா அரசியல் பண்ணியிருந்தா நீ எப்படி முதலமைச்சரா இருப்ப? திவாகரனோ அல்லது தினகரனோ யாரோ ஒரு அவங்க சமுதாயம் சார்ந்த ஒரு ஒரு ஆள் முதலமைச்சர் ஆக்கி விட்டு போல என்ன மைத்தை புடுங்கி போட போறீங்க நீங்க? ஆகவே அம்மா எப்படி கட்சியை நடத்துனாங்களோ, அம்மா எப்படி அனைத்து சமுதாய மக்களும் உருதாய மக்களை நினைச்சா அது மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த இன மக்களுக்கு ஒரு வரலாறு கொடுத்தாங்க. அந்த நன்றி விசுவாசம் இல்லாத எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஜாதி அரசியல் நாங்க பண்ண, நீ தான் பண்ணிட்டு இருக்க, அதனாலதான் ஜாதி அரசியல் நீ பண்ண போகத்தான். குறிப்பா பாருங்க, நீங்க
பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய நினைவிடத்துக்கு யார் வந்தாலும் அங்க எந்த பிரச்சனையும் வராது, எந்த தலைவரும் வருவாங்க. ஆனா இவர் வந்தோடனே அங்க எதிர்ப்பு எப்படி கிளம்பிச்சு, செருப்பு கொண்டியா எரிஞ்சா, கள்ள வெட்டியா எரிஞ்சா? அப்ப இவர்கிட்ட ஜாதி அரசியலுக்கு அந்த மக்களே புரிஞ்சுக்கிடுது. அப்படின்ற போது ஜாதி அரசியல் வச்சிருக்கிறார் அவரு, ஆனா அந்த ஜாதி மக்கள் இவரை ஏத்துக்கிட்டு. ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் தம்பி, ஜாதி அரசியல் பண்றாரு, ஆனா அந்த மக்கள் அந்த அதிமுகவினுடைய ரத்தத்தின் ரத்தங்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ரத்தத்தின் ரத்தங்கள், அவங்களுக்கு ஜாதி அரசியல் தெரியாது. அப்படி ஜாதி அரசியல் அவங்களும் பண்ணியிருந்தா இன்னைக்கு கொங்கு மண்டலத்துல ஒரு 4-5 இடத்த எடுத்திருப்பாரு, நகர்ப்புற வளர்ச்சி தேர்தலில் ஜெயிச்சிருப்பாரு, நிறைய தேர்தல்ல ஜெயிச்சிருப்பாரு. அந்த மக்களே இவரை தலைவரை ஏத்துக்கல. எங்களுடைய சமுதாயத்தினுடைய பெருமையை ஒரு கெடுத்த ஒரு தீயவன், ஒரு கொடியவன் என்றுதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க. அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள் சொல்றாங்க. அப்படின்ற போது நீ ஜாதி அரசியல் பண்ற, ஆனா நீ எந்த சமுதாயத்தை வைத்து நீ ஜாதி அரசியல் பண்றியோ அந்த சமுதாயமே உன்னை ஏத்துக்கல என்பது தேர்தலுடைய முடிவு. அதை புரிஞ்சுக்கணும். ஓபிஎஸ் அவர்கள் பத்தியும் பேசுறாரு, பேசும்போது பலாப்பழத்தை வச்சு பூஜை பண்ணாரு. அதிமுக தொண்டர்கள் எப்படி அவரை ஏத்துப்பாங்க? நான் அவங்க யாரையுமே வெளியேற்றல, இதெல்லாம் 2 கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவு, திருப்பி சேர்த்துக்கலாம் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் ஓபிஎஸ் அவர்கள் மீதும் வைக்கிறாரு. இல்ல 2 கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவா? இல்ல வெக்கமல்ல சொல்றதுக்கு, அதிமுக பயிலோ அந்த சட்ட விதிகள் பிராரோ நீ உங்களுடைய தேர்தல் நடந்துச்சா? செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் கூட்டம் போட்டீங்களே, அது நீங்க நியமிக்கப்பட்டது. எம்ஜிஆர் காலத்துல, அதே அம்மா காலகட்டத்துல, அம்மா இறப்புக்கு முன்னாடி யார் யார் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களோ மாவட்ட சேர்ந்த அவங்களெல்லாம் சேர்த்து வச்சுதான் நீ பதவி எடுத்திருக்கணும். இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது புதுசு புதுசா மாவட்ட செயலரை நியமிச்சு புதுசு புதுசா அதை பிளான் பண்ணிட்ட, நீ கட்சியை அபகரிக்கணும் மட்டும். ஆனா தொண்டர்களை அபகரிக்க முடியல, பொதுமக்களை அபகரிக்க முடியல, அந்த சின்னத்தையும் கட்சியும் தான் அபகரிச்சிருக்க. நீ திட்டம் போட்டு செயல்பட்ட, புதுசா நிர்வாகிகளை போட்ட, அந்த நிர்வாகிகளும் உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு உன்னை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆனா தேர்தலில் தேர்ந்தெடுக்கிறது யாரு? தொண்டரும் பொதுமக்களும். எடுக்கலையே உன்னைய தொடர்ச்சியா, அதுதான் தொடர்ச்சியா முகரடி கொடுக்குறாங்களா உனக்கு? நீ நான் என்ன சொல்ல போறேன், பதவியேற்ற மறுகணம் ஒரு தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், அந்த தேர்தலில் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ வேட்பாளர் ஜெயிக்கிறார் 68,000 சில்லறை வாக்கு வித்தியாசத்துல. வெக்கமால அதுலயும் மரத்து குடிச்சு செத்துருக்கவளவா எடப்பாடி பழனிசாமி? அதுக்கடுத்தபடியா நாடாளுமன்ற தேர்தல்ல நான் என்ன சொல்ல வரேன், ஓபிஎஸ் கூட இருக்கும்பொழுது, ஓபிஎஸும் இபிஎஸ் ஒன்னா இருக்கிற போது, அன்னைக்கு ஓபிஎஸ் தன்னை நிரூபிச்சார், தன் மகனை நிப்பாட்டி தேனி தொகுதியை ஜெயிக்க வச்சாரு. ஆனா நீ தலைவரான பிறகு, நீ பொதுச்சாரன், ஒரு இடத்துல அடையாளம் காட்ட முடியல. அதிமுகவினுடைய அந்த வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்தை 4வது இடம் தள்ளி இருக்க, மருந்த கொடுத்து செத்து போன நீங்களா? நீ வந்து கட்சியை நடத்துறியாக்க, வழி நடத்துறியாக்க, இருக்கிற குறை சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, நீ விட்டு கொடுக்கணும் பலாப்பழ சின்னத்தை, பலாப்பழ சின்னதம் சொல்ற. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இரட்டை சின்னத்துக்கு எதிராக வேலை செய்ய வேணாம், நம்ம ஒதுங்கிக்கிற முடி வேட்பாளர் வாபஸ் வாங்குறாங்க. உண்மையிலே அன்னைக்கு நீ நல்ல மனசுல இருந்தா அத்தனை பேருமே வாங்கப்பா பிரச்சாரத்துக்கு வாங்க, ரெட்டலைக்கு வேலை வாருன்னு சொல்லி பிரச்சாரத்துக்கு வர தயாரா இருந்தாங்க. அன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருந்தா அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல ரெட்டலை வெற்றி வெற்றி பெறுது. அன்னைக்கு வந்து தோல்விக்கு காரணம் நீதான். அதுக்கடுத்தபடியா நான் சொல்றேன், பலாப்பழ சின்னமோ எந்த சின்னமோ ஓட்டு போட்டது யாரு? ஓட்டு போட்டது யாரு? அதிமுக தொண்டை தானே. 3,00,000 மேற்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்காரு ஓபிஎஸ் ராமநாதபுரம் தொகுதியில. அது யாருடைய வாக்கு? அதிமுக தொண்டருடைய வாக்கு தானே. அதே ஒரு டிடிவி தேனியில 3,00,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. 3,00,000 ஒரு அவ்வளவுதான், ஒரு 100 ஓட்டு 150 ஓட்டு கம்மியா இருக்கலாம். 3,00,000 ஓட்டு உருவாங்க இருக்காரு. அது யாருடைய ஓட்டு? ரெட்டல எங்க போச்சு? 3வது இடம் டெப்பாஸ் காலி. அப்ப உனக்கு யாரு ஆதரவு இருக்கான்னு கேக்குறேன். இப்ப ஓபிஎஸும் தினகரனும் ஜெயிக்கல விடுங்க, 2வது இடத்துல வந்திருக்காங்க. எவ்வளவு வாக்குகளை வாங்கியிருக்காங்க கணக்கு போட்டு பாக்கணும். எடப்பாடி பழனிசாமி, உன்னுடைய வேட்பாளர் தேனியில் எவ்வளவு வாங்கியிருக்காரு? டெபாஸ்ட கைப்பற்ற முடியல. ஆனா தினகரன் எவ்வளவு வாங்கியிருக்காரு? 3,00,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அங்க பாருங்க ராமநாதபுரத்தில் 3,50,000 வாக்கு வாங்கியிருக்காரு. இதெல்லாம் யாரு? அதிமுக தொண்டர்கள் தானே. இதே மாதிரிதான் தமிழகம் முழுக்க ஆதரவாளர்கள் எல்லாம் மாறி மாறி வாக்களிச்சு ரெட்டலை சின்னத்தை குப்பையில போட்டாங்க, ரெட்டலை சின்னத்தை குப்பையில போட்டாங்க. அந்த நிலைக்கு கொண்டு வந்த நீ இன்னைக்கு என்ன சொல்ல வர? சின்னமாவுக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க பேச்சு நான் பேச மாட்டேன். நாங்க சரியா இருக்கிறோம், நீங்க சரியாத்தான் இருக்கிறீங்க. உங்க பின்னாடி தொண்டர்கள் இல்ல, உங்களுக்கு ஆதரவா பொதுமக்கள் கிடையாது. உங்களை தலைவரா யாருமே ஏத்துக்கல. உங்க கூட இருக்கக்கூடிய அள்ளக்கை தவிர்த்து
கொடி பிடிக்கிற தொண்டை யாருமே ஏத்துக்கலன்னு சொல்ல வரேன் சார். அதே பிரஸ் மீட்ல வைத்தியலிங்கத்தை நீங்க சேர்த்துக்க போறதா சொல்றாங்களேன்னு செய்தியாளர்கள் கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு பதில் சொல்லாம எந்திரிச்சு போறாரு. அந்த செய்தியாளர் மீண்டும் கேட்கிறாரு, ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இவங்களை தவிர அவங்க அணியில இருந்து யார் வந்தாலும் நீங்க ஏத்துக்கிறதா ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்கறாங்க. அதுக்கு பதில் சொல்லாம அப்படியே எந்திரிச்சு போயிடுறாரு. என்னதான் சார் உண்மையிலே நடக்குது? இல்ல இல்ல, ஒரு விஷயம், வைத்தியலிங்க எப்படி போவாரு? எடப்பாடி தலைமையை நம்பி வைத்தியலிங்க போவாரா? அப்ப போக மாட்டாரு. அதுதான் வருவாருன்னு வார்னு கும்பிட்டா கூட எடப்பாடி தலைமையை ஏத்து போக போறது கிடையாது. அதனால அதுக்கு அவர் பதில் சொல்லாம போயிருக்கிறார். இப்ப வைத்தியலிங்கத்தையோ அல்லது கே சி பழனிசாமியோ அல்லது ஓபிஎஸ் அவர்களையோ புகழந்தி அவர்களையோ வார்னு கூப்பிட்டா கூட போக போறாங்களா? இவருடைய தலைமையை ஏத்து. அவங்களுடைய கோரிக்கை என்ன? கட்சி ஒன்றுபட வேண்டும், கூட்டு தலைமையாக இருக்க வேண்டும் சொல்றாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை நம்பல. தம்பி, இந்த இளைஞர் வட்டாரம் இருக்குல்ல, அவங்க தான் எதிர்காலம். நாங்களாம் ரிட்டையர்ட் ஆக போறோம், புரியுதுங்களா? இந்த காலேஜில் படிக்கக்கூடிய இளம் வாக்காளர்கள், இளைஞர்கள், என் மகன், என் மகனே வந்து என்னப்பா நான் 3வது ஓட்டு போட்டிருக்கேன், இந்த ஓட்டு நான் யாருக்கு போடுறேன், எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு, நான் நாம் தமிழர் போட போறேன்னு போடுறேன், அவனுக்கு என்ன சொல்ல முடியும் நான்? அது மாதிரி இளைஞர்கள் எல்லாம், அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் மனமாற்றம் ஆகி போச்சு. போஸ்ட் ஒட்டால் இல்லை, கொடி பிடிக்க தொண்டை கிடையாது. அந்த நிலைமைக்கை கொண்டு வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இன்னும் வந்து என் மீசில மண்ணோட்டல, நான் பயங்கரமான ஆளு, நாங்க எங்களுடைய இலக்கு சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல போட்டி போட்டு ஒன்னால நிரூபிக்க முடியல, அப்புறம் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நான் வைத்து கொடுங்க போறேன். நீ சரியான ஆம்பளையா இருந்தா நீ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல தன்னை நிரூபிச்சிருக்கணும். இதுல அவர் சப்பக்கட்டு கட்டி அங்க வந்து அதிகாரம் இருக்கு, அமைச்சர்கள் இருப்பாங்க, போல் காவல்துறை உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும், தேர்தல் ஆணையம் சப்போர்ட்டா இருக்கும். அப்ப நடந்து முடிஞ்ச தேர்தலில் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டா இருந்துச்சா? தேர்தல் ஆணையம் ஃபுல்லா பிஜேபி சப்போர்ட்டா இருந்துச்சா? முறையாத்தான் நடந்துச்சு தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். அப்ப ஆகாதவன் சப்ப கட்டு கட்டுற மாதிரி, நீ ஆகாதவன்டா, நீ ஏன் சப்ப கட்டு கட்டுற? தேர்தலை புறக்கணிக்கிறவனுக்கெல்லாம் கட்சியோட தலைமை தேவைப்படுதான்னு கேட்கிறேன் நான். ஒரு இடைத்தேர்தல், அது சட்டமன்ற இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறவன் நீ எப்படி கட்சியை வழி நடத்த முடியும்னு நான் கேட்கிறேன். சார், அவரு நிறைய கருத்துக்கள் பேசுறாரு. பேசும்போதும் மீண்டும் மீண்டும் நான் முதல்வராக பொறுப்பெடுத்துக்கிட்டதுக்கும் சசிகலா அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவங்க ஜஸ்ட் முன்மொழி தான் செஞ்சாங்களே ஒழிய நான் அதிமுக தொண்டர்களாலதான் நியமிக்கப்பட்டேங்கிற மாதிரி பேசுறாரு. இல்ல இல்ல இல்ல, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆன ஓட்டு போட்டு நீங்க முதலமைச்சர் ஆன வெக்கம் கட்டவனை நீ இப்படி பேசலாமான்னு கேக்குறேன் நான். சின்னம்மா என்ற ஒற்றை சொல்லுக்காக அத்தனை எம்எல்ஏ கோவத்தூர்ல அடங்கி ஒடுங்கி உட்காந்து என்னுடைய தம்பி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருப்பாரு, அனைவரும் ஒத்துப்போங்க, ஒற்றுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. வேற யாருனால அதை கட்டுக்கோப்பில் வைக்க முடியாது. அப்பயே ஓபிஎஸ் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பிரிக்க பார்த்தாரு, கட்டுக்கோப்பை வச்சு காவை காத்து, அதை தாய் தன் குஞ்சுகளை அடைகாத்தது மாதிரி அடைகாத்து அரியணையில் அமர வச்சுட்டு போனாங்க. இதை சொல்றதுக்கெல்லாம் இப்படி பேச பேசத்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்த சமுதாய மக்களை வாக்களிக்க மாட்டாங்க. என்னடா உனக்கு பதவி கொடுத்த அந்த அம்மாவே வந்து யாரு என்ன அவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு பேச பேச உனக்கு வாக்களிச்சு எங்களுக்கு என்ன புண்ணியம்னு கேக்குறாங்க. அதனாலதான் கொங்கு மண்டலத்துல பிஜேபி 2வது இடம், அதிமுக 3வது இடம், 4வது இடம் போயிட்டு இருக்கு. இவ்வளவு வீழ்ச்சியாயும் கூட இவங்களுடைய வீராப்ப பாருங்க, வீராப்பு. கூடிய விரைவில் எடப்பாடி பழனிசாமி, கே பி முனியசாமி, அதே போல இந்த மொட்டை ஜெயக்குமார், இந்த 3 பேரை தவிர்த்து அனைத்து நிர்வாகிகளும் சின்னம்மா அவர்களை சந்தித்து அனைவரும் ஓபிஎஸ் அவர்கள் அனைவரும் ஒரு கூட்டு தலைமையாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது, அதை பத்தி நம்ம பேசதான் போறோம். நீங்க இவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க. சசிகலா அவர்களும் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது ரொம்ப நம்பிக்கையோடு தான் பேசுறாங்க. ஆனா இந்த இதுவரைக்கும் வெளிப்படையா எந்த நிர்வாகிகளும் சசிகலா அவர்களை ஆதரிச்சோ அல்லது ஓபிஎஸ் அவர்களை ஆதரிச்சோ டிடிவி அவர்களை ஆதரிச்சோ அதிமுகவில் தற்போது பொறுப்புல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாருமே பேசல. ஆனா எந்த நம்பிக்கையில நீங்க இவ்வளவு திடகாத்திரமா சொல்றீங்க? எல்லாமே சின்னம்மா அவங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே. இப்ப எடப்பாடி பழனிசாமி யாரு? சின்னம்மா வச்ச ஆள், சின்னம்மா தான் அடையாளப்படுத்தினாங்க. அது மாதிரி ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளா சின்னம்மா வச்சாள், அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் சின்னம்மாவை சந்திப்பாங்க, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் சந்திக்க போறாங்க. அதே போல இந்த ஒற்றுமைக்காக செயல்படக்கூடிய புகழேந்தி, அதே போல கே சி பழனிசாமி, அனைவரும் ஒன்று சேர்ந்து சின்னம்மா அவர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. அது கூடிய விரைவில் இந்த விஷயம் நடக்க போகிறது. எடப்பாடி பழனிசாமி கோடநாடு கொலை வழக்கு வந்து தப்பிக்க முடியாது. முதல்ல அந்த வழக்கிலிருந்து தப்பிக்க முடியுமான்னு பாரு. நீ கட்சியை நடத்தி கிழிச்சது போதும். நீ முதல்ல தம்பி என்ன போற, முதல்ல வழக்கிலிருந்து தப்பிக்க முடியுமான்னு முதல்ல பாரு. நீ கட்சியை நட்டமா நிறுத்தின போதும், இந்த 7 வருஷமா நாசமாக்கிட்ட. ஆகவே கட்சியை காப்பாற்ற தொண்டர்களுடைய மனநிலையை அறிஞ்சு ஒருங்கிணைப்பு குழு என்று ஒரு குழு இருக்கு. அதில் கே சி பழனிசாமி இருக்கிறாரு, புகழேந்தி இருக்கிறாங்க, இன்னும் நிறைய நிர்வாகிகள் இருக்கு. அவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து சின்னம்மா அவர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல எடப்பாடி பழனிசாமி டீம்ல
இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் சின்னமாட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, கூடியவர்கள் அவங்களும் சேர்ந்து சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது, நல்ல விஷயம் நடக்க போகிறோம். சார், அந்த ஒருங்கிணைப்பு குழுவுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நாங்க எல்லாரும் சந்திச்சு பேச இருக்கிறோம்னு குறிப்பிடுறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும் போது ரோட்ல போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, அவங்க எல்லாம் ஏதோ ஒரு குழு குழுன்னு ஆரம்பிக்கிறாங்க, அது என்ன குழுங்கிற மாதிரி ஒரு மாதிரி நக்கல் அடிச்சு பேசுறாரு, எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் கே சி பழனிசாமியை பத்தி தான் பேசியிருந்தார். ரோட்ல போற ஒரு கோயம்புத்தூர்காரர் ரோட்ல போறவர் தான் அப்படின்னு சொல்றாரு. கே சி பழனிசாமியோட அனுபவத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அனுபவத்துக்கு ஏணி வச்ச லெட்டார். அந்த அளவுக்கு அரசியல் நாலேஜ் உள்ளதான் கே சி பழனிசாமி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் இருக்கும் போது பயணிச்சவர், பல பொறுப்புகளை வகித்தவர். இன்னைக்கு அவர் நினைச்சிருந்தா வேற எந்த இயக்கத்துக்கு போகலாம், திமுகவுக்கு போயிருக்கலாம், ஏதாவது ஒரு இயக்கத்துக்கு போயிருக்கலாம். அந்த வெறுப்புல இது நாள் வரைக்கும் கட்சியை ஒண்ணு சேர்க்கணும்னு எத்தனை ஜூம் மீட்டிங் நடத்தி இன்னைக்கு ஒருங்கிணைப்பு குழுவுல ஒரு முக்கியமான ஆளா இருந்தா எல்லாருக்கும் நாங்க பேச போறோம்னு சொல்றாரு. இவரை பார்த்து ரோட்ல வரும் சொல்றா இந்த ஆள், யாரு? எடப்பாடி பழனிசாமி. அப்ப இந்த ஆள் சொல்றதெல்லாம் மக்கள் ஏத்துக்கொள்வாங்களா, தொண்டர்கள் ஏத்துக்கொள்வாங்களா? இல்ல ஒற்றுமைப்படுத்துறதுக்கு ஒரு குழுவே செயல்பட்டு இருக்கு. நீ புடிச்சிருந்தா சரி, இல்லாட்டி புடிக்காட்டி போ. ஏதோ ரோட்ல தெரியவே நீ என்ன பெரிய சின்னம்மா, உன்னை அடையாளப்படுத்த நீ யாரு? நீ யாரு? முதல்ல சின்னம்மா உன்னை அடையாளப்படுத்தாம இருந்தா நீ யாரு? நீ ஒரு சகா முன்னாள் அமைச்சர் தானே. அப்படி இவருடைய பேச்சுதான், இவருடைய அந்த இவருடைய அந்த பேச்சுதான், இவருடைய பேட்டி தான் மக்களை வந்து குழப்பி இவர்களை பார்த்தாலே ஜீரணிக்க முடியல, இவருடைய பேச்சை ஜீரணிக்க முடியல. சார், நிறைவு கருத்தா, உண்மையிலேயே அதிமுக ஒன்றிணைப்பு அப்படிங்கிறது சாத்தியம் தானா? சாத்தியம்னா எப்ப நடக்கும்? இது நீண்ட காலமாகவே அதிமுக இணைக்க போறாங்க இணைக்க போறாங்கிற மாதிரியாக ஒரு பேச்சு போயிட்டே இருக்கு. கண்டிப்பா கூடிய விரைவில் இணைப்பு நடக்கத்தான் போகுது. அது எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து அனைவரும் ஒன்றிணைவார்கள், ஒன்று இணைந்தார்கள். இப்ப ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், எடப்பாடி கம்பெனியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் இருந்து கிளை கழக செயலாளர் வரைக்கும் இருக்காங்க, ஊருக்கு ஒருத்தர் இருப்பேன். அவன் கூட என்ன நினைக்கிறான் தெரியுதா? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் எப்படி ஆகுறது, எல்லா தேர்தலையும் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்காரு, இவர் என்னைக்கு அதிகாரத்துக்கு வந்து நம்ம எப்படா அதிகாரம் பண்றது அப்படிதான் நினைப்பா. அதே மாதிரி மாவட்ட செயலாளர்கள், அதே மாதிரி தானே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அடுத்து அதிகாரத்துக்கு வரணுமா இல்லையா? அப்ப இதே நிலை நீடிச்சா எப்பயுமே வாழ்க்கை உள்ள முன்னாள் அமைச்சர் இப்படிதான் தெரிய வேண்டியதான், மக்கள் விரோத அரசியல் பண்ணிக்கிட்டு இப்படி தெரிய வேண்டியதான். ஆகவே அவர்கள் எல்லாம் ஒரு முடிவு எடுப்பார்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் ஒரு முடிவு எடுப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி சிறை செல்வது உறுதி கண்டிப்பா. தமிழக முதலமைச்சருக்கு எம்ஜிஆர் டிவி வாயிலாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். சில காலமாக மந்த போக்கில் போகிறது கொடநாடு கொலை வழக்கு, கொள்ளை வழக்கு, இதை தீவிர நீங்களே வாக்குறுதி கொடுத்தீங்க. எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இந்த மணிகள் எல்லாம் பல ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்க, நான் அதிகாரத்துக்கு வந்த வேலை தூக்கி உள்ள போடணும் சொன்னீங்க, ஆனா எந்த வேலையும் நடக்கல. அதே போல எடப்பாடி பழனிசாமி கொலை குற்றத்திலையும் கொள்ளை குற்றத்திலையும் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு, கொடநாடு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு நீங்க சட்டமன்றத்திலே பேசுறீங்க, ஆனா அமைதியாயிட்டீங்க. அப்ப இதுல என்ன தெரிய வருது? நீங்க உங்களுடைய பி டீமாக எடப்பாடி கம்பெனியை வச்சிருக்கீங்கன்னு தெரியுது. மக்கள் ஒரு காலகட்டத்திலும் நீங்க கொடுத்த வாக்குறுதியை செயலட்டா உங்களையும் ஏத்துக்கிற மாட்டாங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த கொடநாடு கொலை வழக்கு கண்டிப்பா ஒரு நல்ல விசாரணை நடத்தி எடப்பாடி பழனிசாமியே சம்பந்தப்பட்டிருக்காரு என்பதை எல்லாருக்கும் தெரியுது. நீ அதாவது காவல்துறை எல்லாருக்கும் தெரியுது, நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு தான் கோரிக்கை வைக்கிறேன். நிச்சயமா சார், அடுத்தடுத்து என்னென்ன திருப்பங்கள் நடக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பொறுமையா பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு விவாதத்தில் நம்ம விரிவாக பேசலாம். நன்றி, மிக்க நன்றி. நன்றி.